நாடு முழுவதும் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை புனரமைக்கும் மாபெரும் திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். மக்களின் உறுதியான ஒத்துழைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக சீரடைந்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. ஏழு 7.5% உள்ஒதுக்கீட்டு அரசாணை அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவுகளை நிறைவேற்றும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 91% அதிகரிப்பு. தமிழகத்தில் நேற்று புதிதாக 2,652 பேருக்கு தொற்று. H1B விசாக்களை கணினி மூலம் குலுக்கல் முறையில் வழங்கும் நடைமுறையை ரத்து செய்ய திட்டம். அமெரிக்க தேசிய பாதுகாப்புத்துறை தகவல்.